Hi friends, welcome to Gokrish Electrical Vehicles. In the channel, la pathina ungalku electric vehicle irukra sandehangal plus enna problem issues adalla idhula enak post panniyutinga adukana solutions la ungalku mudinja alavukku thara mudiyum alladhu na enga irundha enak therinja mechanic moolamavo alladhu company kitta pesi ना உங்களுக்கு வேணுங்கற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு வாங்கி கொடுப்பேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பேட்டரி கெபாசிட்டி வோல்டேஜ் மீட்டரோட செட்டிங் எப்படி பண்ணணும் எந்தெந்த பேட்டரிஸ்க்கெல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும்ங்கறது பார்க்கலாம் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ப்ளஸ் பெல் பட்டன் அமுத்திடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா இந்த பேட்டரி வோல்டேஜ் மீட்டர் வந்து நான் 12 வோல்ட் பேட்டரியில் மாட்டியிருக்கேன் பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் அ டெமோ அந்த பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன் இப்போ நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது என்ன வோல்ட் இருக்குதுன்னு தெரியும் நெக்ஸ்ட் இந்த மேலே இருக்கிற ஆரோ அமுத்துனீங்கன்னா என்ன இது வந்து 26 டிகிரிங்கிறது என்னென்னா இந்த போர்டில் இருக்கிற டெம்பரேச்சர் காமிக்குது இப்போ ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் வந்து என்ன இருக்கோ அது காமிக்குது ப்ளஸ் நீங்கள் ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணணுன்னா இதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினல் வந்து ஃப்ரீயாக இருக்கும் அதுலேருந்து எடுத்து எந்த இடத்துல நீங்கள் வச்சு அந்த டெம்பரேச்சர் பார்க்கணுமோ அதுலேருந்து இது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் என்னென்னலாம் பண்ண முடியும் என்னென்ன மெனூஸ் இருக்குங்கிறது பார்த்துடலாம் இப்போ ஆன் பண்ணிவிட்டு இதை டாப்பில் இருக்கிற இந்த ஆரோ பட்டனை நீங்கள் அமுத்தி பிடிக்கணும் ஒரு 5 செகண்ட்ஸ் மெனு கிளைன் ரைட்ஸ் ஓகே ஃபஸ்ட் ஒன் என்னென்னா இது வந்து என்ன பேட்டரி உங்களோட ஸ்பெக்கு லெட் ஆசிடா லித்தியம் அயானா லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட்டாங்கிறது நெக்ஸ்ட் செகண்டில் பார்த்தீங்கன்னா டிலே டைம் இந்த டிலே டைம் எதுக்குன்னா இது நீ எங்கேயாச்சும் எடுத்து செட் பண்ணிடுவீங்க அதுக்கப்புறம் ஆன் பண்ண உடனே அது என்னென்னு காமிக்கும் அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு ரீடிங் எடுத்துகிட்டு அல்லது உங்களுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு விட்டுட்டு போயிடுவீங்க அது ஆன்லேயே இருந்துச்சு என்ன ஆகும்னா இது பேக்லைட் இருக்கிறனால ஹீட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இதுவும் ஒரு சில வாட்ஸ் எடுத்துகிட்டே இருக்கும் அந்த ஒரு பர்பஸ்க்காக டிலே டைம் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லை 20 செகண்ட்ஸில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து லோ வோல்டேஜ் எவ்வளவு ஹை வோல்டேஜ் எவ்வளோங்கிறது நம்ம செட் பண்ணணும் பேட்டரிக்கு லோ வோல்டேஜ்னால் அதை தாண்டி நமக்கு போகக்கூடாது ப்ளஸ் ஹை வோல்டேஜுங்கிறது பேட்டரி எவ்வளோ அந்த பேட்டரியோட ஃபுல் கெப்பாசிட்டி எவ்வளவோ அதோடய வோல்டேஜ் நம்ம இதில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு 4 பார்த்திங்கன்னா இது வந்து பசரோடது இது நமக்கு வந்து அந்தளவுக்கு தேவைப்படாது இது வந்து லெட் ஆசிட் டைப்பில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும் 5th ஒன் பார்த்திங்கன்னா கேலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான பர்பஸ் இந்த 4, 5 வந்து நமக்கு வேண்டியதில்லை 1, 2 and 3 இது மட்டும்தான் நம்ம பண்ண வேணும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிருக்கு இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரி பழைய மாடலாக இருக்குன்னா 48 வோல்ட்டு 24 வோல்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள்ஸ்லாம் 24 வோல்ட் இருக்குது அதுலேயும் மாட்டலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு எந்த இடத்துக்கு வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பவர் பட்டன் அமுத்திங்கன்னா உள்ளே போக முடியும் ஃபஸ்ட்டு எல் வந்துருச்சா எல் வந்து லித்தியம் அயான் பிங்கிறது லெட் ஆசிட் எஃப்ங்கிறது லித்தியம் ஃபெரோ ஃபாஸ்பேட் இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு லெட் ஆசிட் பார்த்துடலாம் இது பிங்கிறது லெட் ஆசிட் நெக்ஸ்ட்டு 12 வோல்ட் சிஸ்டமா இல்லை 24 வோல்ட் சிஸ்டமா இல்லை 36 48 60 72 இதை நீங்கள் செட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதோட லோ வோல்டேஜ் எவ்வளவு ஹை வோல்டேஜுங்கிறது எல்லாமே செட் ஆயிடும் இதுக்கப்புறம் நீங்கள் செகண்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு செகண்டில் போய் அந்த டிலே டைம் மட்டும் நீங்கள் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ லித்தியம் அயான் வச்சுருக்காங்க லித்தியம் ஃபாஸ்பேட் வச்சுருக்காங்க அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு எப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன சிஸ்டம் பேட்டரி வோல்டேஜுங்கிறது பார்க்கணும் 48 வோல்ட்டு 60 வோல்ட் 72 வோல்ட் அதோட லோ வோல்டேஜ் எவ்வளவு தட் மீன்ஸ் கட் ஆஃப் வோல்டேஜ் அந்த வோல்டேஜ் வந்த உடனே என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக பிஎம்எஸ் வந்து அதுக்கப்புறம் பவர் சப்ளை பண்ணாது எதுக்காகனா பேட்டரி செல்ஸில்
அந்த வோல்டேஜ்லேருந்து கீழே போகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 3.7 volt லித்தியம் அயான் பேட்டரி எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து 3.13 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுலேருந்து பவர் எடுக்கலாம். ஆனால் அதுக்கும் கீழே போக 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 பேட்டரி வந்து டெட் ஆக ஆரம்பிக்கும். ப்ளஸ் அதுக்கும் கம்மியாக போகும்போது என்ன ஆகுனா மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண முடியாது அந்த பேட்டரியை, அதுக்கப்புறம் அது வந்து யூஸ்லெஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பிஎம்எஸ் யூஸ் பண்ணுறதுனால அதோட கட் ஆஃப் வோல்டேஜ் அதில் எவ்வளோங்கிறது ஒன்று பாக்ஸில் மென்ஷன் ஆகிருக்கும், இல்லைனா பேட்டரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அல்லது நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 48 volt பார்த்தீங்கன்னா 39 தான் கட் ஆஃப் வோல்டேஜ். லித்தியம் அயானில் பார்த்தீங்கன்னா 60 volt பேட்டரிஸ்க்கு பார்த்திங்கன்னா 48. 72 volt லித்தியம் பேட்டரிஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா 60 அல்லது 60.5 அது வரைக்கும் கட் ஆஃப் வோல்டேஜ். இதே இதில் பார்த்தீங்கன்னா அனதர் ஒன் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் எவ்வளோங்கிறது தெரியணும். ஏன்னா இந்த பேட்டரியோட ஹையஸ்ட் வோல்டேஜ் எவ்வளோங்கிறது அது தெரிஞ்சுக்கணுன்னா ஈஸி மெத்தட் பார்த்தீங்கன்னா சார்ஜரோட நீங்கள் எந்த சார்ஜர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ, இல்லை எந்த சார்ஜர் நமக்கு தந்திருக்காங்களோ அந்த சார்ஜர்லேயே கொடுத்துருப்பாங்க இன்புட் கரண்ட் ஃபார் த பேட்டரி. ரெண்டு இன்புட் இருக்கும், ஒன்று வந்து சார்ஜருக்குள்ள இன்புட் பார்த்தீங்கன்னா 110 to 220 volt ஏசி கரண்ட் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா டிசி கரண்ட்டில் என்னென்னு பார்க்கணும். ஒரு 48 volt இருந்தால் 54.6 volt கொடுத்துருப்பாங்க, இல்லை 67.2 72 பார்த்தீங்கன்னா 84 volt இல்லை 84.12 அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இதில் கொடுக்குற இந்த மீட்டரில் வந்து எந்த ரீடிங்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ரீடிங்ஸ் தான் கொடுக்கணும். கட் ஆஃப் வோல்டேஜ் என்ன, ஹை வோல்டேஜ் என்ன. ஆனால் அதில் இருக்கிறது அப்படியே கொடுத்தீங்கன்னா என்ன ஆகுனா, ஜீரோக்குள்ளது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து 60 volt எடுத்துக்கும், அதோட கட் ஆஃப் வோல்டேஜ் 48 இருந்துச்சுன்னா நீங்கள் 49 கொடுக்கறது பெட்டர். ஏன்னா ஒரு வோல்ட்டு நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ வெஹிக்கிள் வந்து ஒரு 10% இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் 50 volt பக்கத்தில் இருக்கும்போது ஓகே நம்ம சார்ஜ் போடணும். அப்போ என்ன ஆகுனா நமக்கு சார்ஜிங் சைக்கிள் வந்து டக்குன்னு அட்டைன் ஆகாது. இப்போ கட் ஆஃப் வோல்டேஜ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ சார்ஜிங் சைக்கிள் ஒன்று கவுண்ட் ஆகிக்கும், மறுபடியும் நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா அது ஃபுல்லாக சார்ஜ் பண்ணும்போது 67.2 அல்லது 67.4 இருக்குன்னா அதே நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வோல்டேஜ் வரைக்குமே ஆகும்போது தான் உங்களுக்கு 100% காமிக்கும். ஸோ நீங்கள் அதுலேருந்து ஒரு 0.5 volt இல்லை 1 volt நீங்கள் கம்மி பண்ணி வச்சுக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு. நெக்ஸ்ட் இப்போ 60 volt எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 1க்குள்ளே நம்ம என்டர் ஆகிறோம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது லித்தியம் அயான் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 2க்கு வருதில்ல, இது என்னென்னா எத்தனை பேட்டரி வந்து பேரலலாக இருக்குது சீரீஸாக இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 60 volt வரணுன்னா 16 cells லித்தியம் செல்ஸை வந்து 16 cells வந்து சீரீஸாக வைக்கணும். அப்போ வந்து இதில் நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் 16 cells போட்டிங்கனாலும் ஒன்றும் இல்லை. 16 சேவ் பண்ணுறதுக்கு ஓகே சேவ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணுன்னா உள்ளே என்டர் ஆனீங்கன்னா உங்களுக்கு வருதா, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று வந்து டிலே டைம். இதில் டிலே டைமில் பார்த்தீங்கன்னா உள்ளே என்டர் ஆகுங்க. இப்போ வந்து எப்போவுமே ஆஃபில் இருக்கும், அதை நீங்கள் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிவிட்டு எத்தனை செகண்டே 10 seconds 10, 30, 16, 120 இருக்குது, நீங்கள் 10 வச்சுட்டீங்கனாலே சஃபிஷியன்ட். இப்போ ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த டி ஓகே ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதை அமுத்தி பிடிச்சிங்கன்னா டிலே டைம் செட் ஆகிடுச்சு, இந்த டீன் வந்துருச்சு. இதை ஆஃப் பண்ணிங்கன்னா டிலே டைம் ஆஃப் பண்ணணுன்னா ஆஃப்னு கொடுத்துட்டு சேவ் கொடுத்தீங்கன்னா அந்த டீப்புங்கிறது போயிடும். டீங்கிறது இல்லைன்னா உங்களுக்கு டிலே டைம் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டில் தான் லோ வோல்டேஜும் ஹை வோல்டேஜும் நம்ம தரணும். இதில் வந்து
இதில் வந்து ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா லோ வோல்டேஜ் கட் ஆஃப் வோல்டேஜ்ங்கிறது கொடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ் அல்லது வந்து இந்த சார்ஜரில் இருக்கிற அந்த வோல்டேஜ். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு இருக்கிற பேட்டரியில் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 48. ஸோ நான் வந்து 49 செட் பண்ணிக்கிறேன் அல்லது 48.5. 49ங்கிறது இஸ் பெஸ்ட் பிகாஸ் கட் ஆஃப் வந்து நம்ம ஒரு 1 வோல்டேஜ் ஜாஸ்தி வச்சுருந்தால் தான் நமக்கு கரெக்டாக வரும். ஃபுல் வோல்டேஜும் கூட 0.5 வோல்ட் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். என்னோடது வந்து சார்ஜரில் 67.2 மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ நான் வந்து 68.5 இல்லைன்னா 7 அது மாதிரி செட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னா 0% வந்து 49 வோல்ட்ங்கும்போது காமிக்கும், 100% வோல்டேஜ் வந்து 67.6 காமிக்கும். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 0% காமிக்குது. எதனாலனா 12.8, இது இந்த பேட்டரி 12 வோல்ட் பேட்டரிங்கிறனால 12.8, அதனால் 0 காமிக்குது. 0 காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ டிலே டைம் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் செக் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வோல்ட் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறதுங்கிறது பார்த்துடலாம். அதுவே ஆட்டோமேட்டிக்காக 10 செகண்ட்ஸில் ஆஃப் ஆயிடும். இதே மாதிரி நீங்கள் 72 வோல்ட்னா லோ வோல்டேஜ் வந்து 61 நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஹையஸ்ட் வோல்டேஜ் வந்து தட் மீன்ஸ் ஃபுல் வோல்டேஜ் வந்து 84. ஸோ 83.5 செட் பண்ணிக்கோங்க. 48 வோல்ட் பேட்டரியாக இருந்துச்சுன்னா கட் ஆஃப் வோல்டேஜ் வந்து 39. ஸோ 40 நீங்கள் சேஃபர் சைடுக்கு வச்சுக்கலாம். ஹை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 54.6 இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 54.0 வந்து செட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி லைஃப் வந்து பேட்டரியோட லைஃப் அல்லது சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மீட்ரு. அதே மாதிரி இந்த மீட்ரு வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரியில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கும். இப்போ நீங்கள் வெஹிக்கிளில் போயிட்டுருக்கீங்க, திடீர் நின்றுச்சு னா ஓகே நம்ம பேட்டரி தான் லோ ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து போய் சார்ஜ் பண்ணுவோம். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அதில் பேட்டரியோட ப்ராப்ளம் இல்லைன்னா மோட்டரோட ப்ராப்ளமோ இல்லை அதோட வேறு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராப்ளமோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதுக்குன்னு தெரியாது. ஆனால் இந்த மீட்ரு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஓகே பேட்டரி வந்து ஃபுல்லாக இருக்குது, பட் ஆனால் வேறு ஏதோ வெஹிக்கிள் ஃபால்ட்டுங்கிறனால தான் நம்ம வெஹிக்கிள் ரன் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். இப்போ இந்த மீட்டர் பார்த்துட்டு இருக்கீங்களா, இந்த மீட்டரில் வர ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வேறு எது மாதிரி வீடியோஸ் போடணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி போடுறேன்.